எங்கே யூஸ் பண்ணுறது, மே எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் மே யூஸ் பண்ணுற இடத்துல கேன் யூஸ் பண்ணுவாங்க, கேன் யூஸ் பண்ணுற இடத்துல மே யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கேன் ஐ வாக், இங்கே மே ஐ வாக் அப்படின்னு இருக்கு. கேன் ஐ வாக்குங்கிறது வந்து என்னது, நம்ம சக்தியை பற்றி நம்ம சொல்கிறோம், என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே மே ஐ வாக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பெர்மிஷனை கேட்டு அப்புறம் அந்த வேலையை செய்கிறோம். ஸோ ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த வேலையை செய்யும் பொழுது பொலைட்டாக சொல்லும் பொழுது மே தான் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம சக்தியை யூஸ் பண்ணி சொல்கிறதுனால கேன் ஐ வாக், ஏதாவது உடம்பு சரியில்லை அது இதுனா அப்போ நம்ம என்னால் நடக்க முடியுமான்னு கேட்குறது தான் கேன். ஸோ மே வந்து பெர்மிஷனுக்கு, கேன் வந்து நம்மளோட சக்தியை காட்டுறது. அதுதான் கேன் யூ டூ திஸ் ஒர்க், உன்னால் இந்த வேலையை செய்ய முடியுமா. மே ஐ டூ திஸ் ஜாப், பெர்மிஷன் கேட்டு செய்கிற மாதிரி. ஸோ இப்போ கேனும் மேவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.